வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேருதர்சன். பதிவை முழுமையாக பாருங்க. நாம் இப்போ இருக்கிற இடம் ஸ்ரீ மகாஸ்ரீ குருசாமி ஜீவசமாதி. வாங்க பார்க்கலாம். ஸ்ரீ மகாஸ்ரீ குருசாமி ஜீவசமாதி பழனி அடிவாரத்தில் தெற்கு கிரி வீதியில் மின் ஸ்டேஷன் அருகில் அமைந்துள்ளது. ஸ்ரீ மகாஸ்ரீ குருசாமி 19 மற்றும் 20 நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் ஆவார். ஸ்ரீ மகாஸ்ரீ குருசாமி சொந்த ஊர் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆவல் சின்னாம்பாளையம் ஆகும். அடர்ந்த காட்டுப்பகுதியில் வரத்தாறு கரையோரம் இழுப்பமரம் மற்றும் மருது மரத்தின் அடியில் தியானம் மற்றும் ஆன்மீக பயிர்கள் செய்து வந்தார் ஸ்ரீ மகாஸ்ரீ குருசாமி. தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஆசிகள் வழங்கி வாழ்த்தி அனுப்புவார். அப்படி ஆசி பெற்ற ஏழை எளியோரும் பக்தர்களும் வாழ்வில் பல பல அதிசயங்கள் அனுபவித்து உள்ளார்கள். ஸ்ரீ மகாஸ்ரீ குருசாமி அவர்களின் பார்வைப்பட்ட பலரும் வாழ்வில் எண்ண முடியாத முன்னேற்றங்கள் கண்டுள்ளார்கள். ஸ்ரீ மகாஸ்ரீ குருசாமியை வரத்தாறு சுவாமி என்றும் பொள்ளாச்சி சுவாமிகள் என்றும் அழைக்கிறார்கள். ஸ்ரீ மகாஸ்ரீ குருசாமி தியானம் செய்த இழுப்பு மரம் மருத மரம் தற்போதும் உள்ளது. அங்கு தியானம் செய்வோருக்கு மோட்சம் நிச்சயம் என்கிறார்கள். ஸ்ரீ மகாஸ்ரீ குருசாமி 12/12/1930 பூராடா நட்சத்திரத்தில் கார்த்திகை மாதம் 29 நாள் வெள்ளிக்கிழமை ஜீவசமாதி அடைந்தார். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் பூராடா நட்சத்திரத்தில் குரு பூஜை விழா நடைபெறுகிறது. அன்று அன்னதானமும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதம் பூராட நட்சத்திரத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. படிப்பு வேலை போன்றவை நல்ல நிலையில் அமைய இங்கு வந்து வேண்டுமென்று நடக்கிறது. சித்தநாதன் இவரின் அருட்பார்வை கிடைத்தபின் வாழ்வில் உச்சத்தை அடைந்தார். பக்தர்களுக்கு சூட்ச முறையில் பல அற்புதங்களை செய்துள்ளார் என்கின்றனர் அவரது பக்தர்கள். மேலும் இதுபோன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.